அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய ஞான குருவாக அன்பின் வடிவாக அப்துல் கலாம் அவர்களின் 5வது நினைவு நாள் ஜூலை 27ஆம் நாள். ஆம், அன்பு, அறிவு, ஆற்றல் என்ற முப்பரிமாணத்தின் ஒளி விளக்கு. அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்பதற்கு அவர், நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் என்றார். ஆம், இந்தியாவில் கடைகோடியில் ராமேஸ்வரம் புனித பூமியாக தங்கச்சி மடம் என்ற ஒரு சொர்க்க பூமியில் அவர் மலர்ந்தார். உலகம் முழுவதும் மனம் வீசினார். அவர் விட்டு சென்ற பாதையை எளிமை, உழைப்பு, உயர்வு. அவர் தங்கச்சி மடத்தில் பள்ளிப்படிப்பு, குரு சுப்பிரமணியம், செயல் வழியாக கடற்கரையில் பறவையை பறப்பதை கண்டார். அறிவியல் பாடத்தில் செயல் விளக்கமாக ராமேஸ்வரம் கடற்கரையில் அன்று போட்ட விதைதான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று கவியரசு கண்ணதாசனின் வரிகளை செயல் வடிவமாக்கி காட்டிய கலாமிற்கு கனிவான நன்றியுடன், பின்னாளில் விமானப்படைப்பு, அக்னி ஏவுகணை, பொக்ரான் சோதனையின் சோதனையில் விளைந்த நெல் பயிர்தான் சாதனை. அவர் பள்ளி படிப்பை முடித்து ராமநாதபுரத்தில் ஐயாதுரை கணிதவியல் ஆசிரியரின் துணையோடு திருச்சி ஜோசப் கல்லூரியில் ஃபிசிக்ஸ், பின் சென்னை எம்ஐடியில் ஏரோனட்டிக்ஸ் பைலட் அவருடைய ஆசை, பின்பு சிவானந்த உடைய ஆசிரமத்திலே அவருடைய உபதேசத்தில் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று பைலட்டு அவருடைய ஆசை பறந்தாலும் கூட, பின்பு ஆசிரியராக, ஆராய்ச்சியாளராக, விமான படைப்பாளராக, நல்ல கல்வியாளராக, பேச்சாளராக, கவிதையாளராக, வீணை வாசிப்பதில் வித்வானாக, இப்படி பல இடங்களிலே அவள் பரிணமித்தார். மல்டி பர்சனாலிட்டி. இப்படி அவருடைய நினைவு நாளில் அவர் வகுத்து சென்ற ஒன்றை நாம் பின்பற்றுவோம். இன்று சாதாரணவர்களுக்கெல்லாம் கட் அவுட். இந்த நாளில் ஒரு சில ஊடகங்கள் கூட அவரை இன்று வரிசைப்படுத்தவில்லை, நினைவுபடுத்தவில்லை. COVID-19 இருந்தாலும் கூட 2020 ஒரு பெரிய மாற்றம் என்று சொன்னார். அது நிச்சயமாக அவருடைய கனவு நினைவாகும். அவர் விட்ட வழி நாம் செல்வோம் என்பதை நினைவுபடுத்தி நன்றி கலந்த வணக்கப்பூக்களுடன், நல்ல அசோகன், திரு அண்ணாமலை.